உறவுகளை இந்த புகைப்படத்தில் இருக்கு ஒரு பாருங்க, இவர் வந்து குடியாத்தன் குமர் அண்ணா, இவர் வந்து மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களை ரொம்பவும் தடக்கிறவ பேசுறாரு, ஆட்டுப்புழுக்க அண்ணாமலைன்னு சொல்றாரு, இப்போ சமீபமாக பேசியிருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு இங்கே இந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு பேசுறாரு, அப்புறம் வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து இழிவாக தரக்குறைவாக பேசுகிறாரு. எப்படின்னா அதாவது 24 மணி நேரம் தான் பிரதமர் தூங்குறாருன்னு சொல்கிறார், அப்போ 20 மணி நேரம் அவர் அடுத்த வீட்டு சேனலில் உத்து பார்க்குறாரு, எட்டி பார்க்குறாரு, இதுக்கு பேசுகிறாரு. இது வந்து ஒரு பாரத பிரதமரை ஒரு தனி மனிதன் இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறதுக்கு இவர்களுக்கு தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னு நம்ம கேட்கலாமா வேண்டாமா? இது ஆணவத்தின் உச்சமாக இல்லையா? அவர் இருக்கிற மரியாதைக்கு, அவர் இருக்கிற பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? அவர் இருக்கக்கூடிய அவருக்கு வயதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? வாயில் வந்தபடி இவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா உறவுகளை செவி கொடுத்து கேட்க முடியலை. இது வந்து ஆணவம் அகங்காரத்தின் உச்சம், இவர்களை அழிவு நோக்கிய பாதையில் தான் கொண்டு சேர்க்க போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த திமிர் பேச்சு இருக்கக்கூடாது, மனிதனை மனிதனை மதிக்க கட்டுக்கணும்னு சொல்கிறோம். இதில் என்ன நீங்கள் என்ன நித்திய பிறப்புகளா, இல்லை என்ன 1000 வருஷம் வாழ போகிறீங்களா? கர்மா முடிஞ்சால் கணக்கு முடிஞ்சிடும், அதுதான் விதி. இன்றைக்கி கோபுரம் நாளைக்கு குடிசை, இதுதான் விதி. தலையெழுத்து மாறி மாறி வரும் வாழ்க்கை, இதில் வந்து ஆணவப்படாதீங்க. இது பார்த்திங்க, இவர் வந்து ஏற்கனவே இவர் நிறையா ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. இவர் வந்து அண்ணாமலைஜி கவனத்துக்கு போச்சா என்னங்கிறது தெரியல. அண்ணாமலைஜி பாவம், அவர் பாட்டுங்க, அவர் வந்து மக்கள் நல்லா இருக்கணுங்கிறக்காக தானே பணி செய்கிறாரு. அவர் வந்து யாரை குடியும் கெடுக்க போனாரா, இல்லை எங்கேயோ போய் கொள்ளையடித்தாரா, லஞ்சம் வாங்கினாரா, எதான் பண்ணாரா? அவர் மனிதன், அவர் மக்களை காப்பாற்றணும். இந்த கலியுகத்தில் வந்து மனித எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும், வறுமையில் மீட்கணும், விவசாயிகளை காப்பாற்றணும் தான் இன்றைக்கி போராடிட்டுருக்கிறாரு. அவர் பிரதமரை வந்து இவர் இருந்தளவுக்கு பேசக்கூடாது, இல்லை என்ன இருந்தாலும் பிரதமர் 20 மணி நேரம் வேலை செய்கிறாரு, 4 மணி நேரம் தூங்குறாரு, சென்னல் ஒத்து பார்க்குறாருன்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு அநாகரிகமான சொல்லுகிறவர்களே. அதுவும் அடுத்த விட்டு சென்னல் ஒத்து பார்க்குறாருன்னா இது வந்து மிகவும் ஒரு வரகடந்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க பாசையில். வரன்னா ஒரு வரம்பு மீறிய ஒரு சொல், யாராக இருந்தாலும் நாவை அடக்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப அநியாயமான பேச்சு. இவர் யாருன்னு பாருங்கிறவர்கள், நன்றி. திருச்சிட்டம்பலம், ஓம் நமசிவாய.